பிரதமரின் விளக்கம் ராக்கெட் ஏவுதல் பீகார் தேர்தல் மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு தொடக்கம் முதல்வரின் அறிவிப்பு திட்டங்கள் தொடக்கம் கடைசி நேரத்தில் திருமணத்தை நிறுத்திய பெண் என்பது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளின் தொகுப்புகள் அடங்கிய இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியை இப்போது பார்க்கலாம். இந்திய மக்களின் வாழ்க்கை தரம் மேலும் உயர புதிய புதிய கண்டுபிடிப்புகளை ஐஐடி மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லி ஐஐடி நிறுவனத்தின் 51வது பட்டமளிப்பு விழாவில் காணொலி காட்சி மூலம் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது கொரோனா தொற்று நோய் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருப்பதாக மோடி தெரிவித்தார். உலகமயமாக்கல் அவசியம் என்பதை கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பதாகவும் அதே நேரத்தில் தன்னம்பிக்கை சுயசார்பு இந்தியா என்ற தத்துவமும் மிகவும் முக்கியம் என்றும் பிரதமர் கூறினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என கூறிய பிரதமர் இதனால் அவர்கள் தங்களது கண்டுபிடிப்புகளை சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியும் என்றும் கூறினார். மேலும் இந்திய இளைஞர்கள் சாதிக்க வாய்ப்புகள் எளிமையாக்கப்பட்டிருப்பதாகவும் இதனை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஐஐடி மாணவர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆப்கி மாதா பிதாவுக்கு ஆஷா அபேட்சாவுக்கு அனுகூல் आपके जीवन की नई यात्रा प्रारंभ हो, आपके गुरुजनों ने जो आपको शिक्षा दी है दीक्षा दी है वो आपको जीवन में सफल होने के लिए डगर डगर पर काम आए। और जहां तक भारत सरकार का सवाल है, भारत गर्व के साथ अपनी डेमोग्राफी के लिए गर्व करता है और हमारी डेमोग्राफी जब आईआईटीएन से भरी हुई हो तब वो दुनिया में भी वैल्यू एडिशन करती हैं। ये सामर्थ्य के साथ आज एक नई जीवन यात्रा का प्रारंभ कर रहे हैं। मेरी तरफ से आपको, आपके परिवारजनों को, आपके गुरुजनों को बहुत ही धन्यवाद के साथ मैं मेरी वाणी को विराम देता हूं। बहुत बहुत शुभकामनाएं। என்னதான் கொரோனா தாக்கம் இருந்தாலும் நம் நாட்டில் பொருளாதாரம் வளர்ச்சிப் பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச முதலீட்டாளர்கள் பங்கேற்ற காணொலி மாநாட்டில் உரையாற்றிய அவர் இந்தியாவில் முதலீடு செய்தால் நம்பகத்தன்மையுடன் கூடிய வருமான பலன்களை பெற முடியும் என்று தெரிவித்தார். 150,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய உள்கட்டமைப்பு திட்டத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக கூறிய அவர் நடுத்தர மக்களுக்கு லட்சக்கணக்கான வீடுகள் கட்டும் திட்டம் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பெருக்கும் என்று தெரிவித்தார். கொரோனா அச்சுறுத்தலிலும் நாட்டின் பொருளாதார நிலை சீராக இருப்பதாகவும் இதற்கு மக்களின் ஒத்துழைப்பும் தேசத்தின் உறுதியான கொள்கைகளுமே காரணம் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் பெருநகரங்களில் மட்டுமின்றி சிறு நகரங்களிலும் முதலீடுகள் வரவேற்கப்படுவதாகவும் அதற்கான கட்டமைப்புகள் அபரிமிதமாகவே இருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இதற்கிடையே இந்தியாவை தொழில்நுட்ப மையமாக மாற்றவும் எளிமையாக வர்த்தகம் செய்யும் சூழல் உள்ள நாடாகவும் மாற்றுவதற்கு அரசு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் தொலைத்தொடர்பு துறையின் மூலம் இதர சேவைதாரர்களுக்கான விதிமுறைகள் தளர்த்தப்பட்டு எளிமையாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தகவல் திரட்டு செய்யும் நிறுவனங்கள் இனி தகவல் சேவை வழங்கும் நிறுவனங்களிடம் அனுமதி வாங்க தேவையில்லை என்று அவர் கூறியுள்ளார். இதனால் பிபிஓ நிறுவனங்கள் பயன்பெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்தால் அவர்களை பாராட்டுவது மனித இயல்பு. இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல நாடுகளுக்கும் பொருந்தும். அந்த வகையில் இத்தாலியில் கொரோனாவை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியா இத்தாலி பிரதமர்களிடையேயான உச்சி மாநாடு காணொலி காட்சி வாயிலாக சனிக்கிழமை நடைபெற்றது. இம்மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டவுடன் இத்தாலி அரசு விரைவாக செயல்பட்டு நிலைமையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியதற்காக அந்நாட்டு பிரதமர் கியூசிப்பே கான்டேக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் இத்தாலி பிரதமர் ஒட்டுமொத்த நாட்டையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதாகவும் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். கொரோனா பாதிப்பால் இத்தாலியில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு இந்திய மக்கள் சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு 2ஆம் உலகப் போரைப் போல நமது வரலாற்றில் பதிந்துவிட்டதாகவும் குறிப்பிட்ட பிரதமர் தொற்று பாதிப்பால் ஏற்படும் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றி அவற்றை எதிர்கொள்ள ஆயத்தமாக வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார்.
கொரோனா பாதிப்பு தணிந்த பிறகு இத்தாலிய நாடாளுமன்ற தூதுக்குழுவின் இந்திய பயணத்தை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். भारत के लोगों के मन में भी इटली के प्रति एक नई जिज्ञासा पैदा करने वाली रही और यह खुशी की बात है कि 2018 में हमारी बातचीत के बाद आपसी आदान प्रदान में काफी गति आई है। मुझे यह जानकर खुशी है कि इटली की संसद ने पिछले साल इंडिया इटली फ्रेंडशिप ग्रुप स्थापित किया है। मैं आशा करता हूं कि कोविड-19 की स्थिति सुधरने के बाद हमें इटालियन पार्लियामेंट मेंबर्स का भारत में स्वागत करने का मौका मिलेगा। வளர்ச்சிக்கு மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணி முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த வாரம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சில கூட்டணிகள் குடும்ப அரசியலையே முன்னிறுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை அளித்ததாக அவர் குற்றம் சாட்டினார். சட்ட திருத்தத்தினால் நாட்டு மக்களின் குடியுரிமை பறிபோகும் என்று எதிர்க்கட்சிகள் கூறியதை அவர் சுட்டிக்காட்டினார். யாருடைய குடியுரிமையும் இந்த சட்ட திருத்தத்தினால் பறிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பீகாரில் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடந்து முடிந்தது. இதில் சுமார் 50%-க்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகின. பீகாரில் கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் கட்ட தேர்தலும் கடந்த 3ஆம் தேதி இரண்டாவது கட்ட தேர்தலும் முடிவடைந்தன. இதையடுத்து 3ஆவது மற்றும் இறுதிக்கட்டமாக 78 தொகுதிகளில் சனிக்கிழமை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. இத்தொகுதிகளில் 2,35,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டிருந்தது. கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க 1,000 பேருக்கு ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. 80 வயதை கடந்தவர்கள் தபால் வாக்களிக்கவும் வசதி செய்யப்பட்டிருந்தது. வாக்காளர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி வாக்களித்தனர். இந்த தேர்தலில் சுமார் 50% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்கு எண்ணிக்கை வரும் 10ஆம் தேதி நடைபெறுகிறது. கொரோனா தாக்கத்திற்கு பிறகு ஜிஎஸ்டி வரி வசூல் சரிவு நிலையில் சென்று கொண்டிருந்தது. தற்போது மீண்டும் எழுச்சி பாதைக்கு திரும்பியுள்ளது. அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் கடந்த மாதம் 1,00,000 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளது. ஜிஎஸ்டி வரி வசூல் கடந்த பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு கொரோனா தொற்று பாதிப்பால் வீழ்ச்சியடைந்த நிலையில் அக்டோபர் மாதத்தில் மொத்தம் 1,05,155 கோடியை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி வசூல் வருவாய் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தை விட 10% அதிகம் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உள்நாட்டு வர்த்தகம் மூலம் கிடைத்த வருவாயை காட்டிலும் சரக்குகளை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ததன் மூலம் 9% கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது. நாட்டில் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகத்தை அதிகரிக்க வேண்டும் என மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் முன்மாதிரி மாநிலங்களில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாடு மற்றும் சத்துணவு திட்டத்தை அமல்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்றார். தமிழகம், ஆந்திரா, குஜராத், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் ஆகிய 5 மாநிலங்களில் உள்ள 112 மாவட்டங்களில் செறிவூட்டப்பட்ட அரிசியை நியாயவிலை கடைகள் வாயிலாக விநியோகிக்க இத்திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் போது அமைச்சர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். மகாராஷ்டிர மாநிலத்தில் ஊடக சுதந்திரம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் மும்பையில் ஊடகவியலாளர் அர்னாப் கோஸ்வாமி கைது செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் ஊடகவியலாளர்கள் முறையாக நடத்தப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் அவசர நிலை காலத்தை நினைவுபடுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்னாப் கோஸ்வாமி கைது செய்யப்பட்டதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
இதற்கிடையே அர்னாப் கோஸ்வாமி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா கூறியுள்ளார். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக பஞ்சாப் முதலமைச்சருக்கு எழுதியுள்ள பதில் கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கும் நடைமுறை தொடரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக அறிவித்திருப்பதையும் நட்டா அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக விமான பயணம் ஆரோக்கியமான வகையில் இருக்க வேண்டும் என்பதால் சர்வதேச விமான பயணிகளுக்கான புதிய விதிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி பயணிகள் தங்களது உடல் நலன் குறித்து ஆன்லைன் மூலம் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். பயணம் செய்வதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்னர் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். பயணிகள் வீடுகளில் 14 நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. கர்ப்பிணி தாய்மார், 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், இணை நோய் உள்ளவர்கள் மட்டுமே வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி தரப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் விமான நிலையத்தில் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பரிசோதனை செய்ய விரும்பாதவர்கள் கண்டிப்பாக மருத்துவமனைகளில் 7 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்வதுடன் வீட்டிலும் 7 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நோய் தொற்று ஏற்பட்ட அறிகுறிகளுடன் உள்ளவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் தேர்தல் முடிவுகள் இந்திய அமெரிக்க உறவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று வெளியுறவுத்துறை செயலர் ஹர்ஷ் ஷ்ரிங்லா தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவுடனான உறவுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். ஏற்கனவே அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவுடனான இருதரப்பு உறவுகளுக்கு அதிக மதிப்பளித்து வரும் நிலையில் யார் வெற்றி பெற்றாலும் அமெரிக்காவுடனான இந்தியாவின் உறவு பாதிக்கப்படாது என்றார். அதிபர் டிரம்ப் மற்றும் முன்னாள் அதிபர் ஒபாமா ஆகியோருடன் இருந்ததைப் போன்றே இனிவரும் அதிபருடனும் பிரதமர் நரேந்திர மோடியின் உறவு நிலை சிறப்பானதாகவே அமையும் என்றும் வெளியுறவுத்துறை செயலர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் PSLV ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்து 10 செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தியுள்ளது. இந்தியாவின் இஸ்ரோ நிறுவனம் இந்திய செயற்கைக்கோள்களுடன் வெளிநாடுகளைச் சேர்ந்த செயற்கைக்கோள்களையும் திட்டமிட்ட இலக்குகளில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தி வருகிறது. அந்த வகையில் சனிக்கிழமை 10 செயற்கைக்கோள்களை PSLV C-49 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்துவதாக அறிவித்திருந்தது. இதற்கான கவுண்ட் டவுன் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் செய்யப்பட்டிருந்தது. திட்டமிட்டபடி மாலை 3:10 ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. 3, 2, 1, 0. 9 co-passenger satellites and the range operations director has confirmed the lift off and that the performance of இந்திய செயற்கைக்கோள்களான EOS-01, அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகளின் 9 செயற்கைக்கோள்களையும் குறித்த இடைவெளியில் ராக்கெட் விண்ணில் நிலைநிறுத்தியது. இதனால் அனைத்து விஞ்ஞானிகளும் மகிழ்ச்சி ஆரவாரம் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் சிவன், செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். The space activity cannot be done through work from home. Each and every one of the space engineer has to be available in labs, industries, integration area, as well as the field. Then only this activity will go. கொரோனா பாதிப்பால் இந்த ஆண்டு இஸ்ரோ செயற்கைக்கோள்கள் எதையும் செலுத்தாத நிலையில் முதல் செயற்கைக்கோளாக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஏவப்பட்டுள்ளது. அனைத்து சூழலிலும் படங்கள் எடுத்து அனுப்பக்கூடிய சிந்தட்டிக் ரேடார் தொழில்நுட்பம் EOS-01 செயற்கைக்கோளில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் கடற்படைகள் பங்கேற்கும் மலபார் கடற்படை பயிற்சி விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் தொடங்கியது. முதல் கட்டமாக விசாகப்பட்டினம் அருகே வங்கக்கடலிலும் இரண்டாவது கட்டமாக இம்மாத மத்தியில் அரபிக்கடல் பகுதியிலும் இந்த பயிற்சி நடைபெறுகிறது.
கோவிட் 19 பாதிப்பை கருத்தில் கொண்டு நேரடி தொடர்பு இல்லாத வகையில் உரிய பாதுகாப்பு விதிமுறைகளுடன் இந்த போர் பயிற்சி நடத்தப்படுகிறது. 1992 ஆண்டில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து தொடங்கிய இந்த மலபார் கடற்படை பயிற்சியில் 2015 ஆண்டு ஜப்பானும் இந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவும் இணைந்துள்ளன. இதில் 3 நாடுகளின் கப்பல் படையினரின் சிறப்பு திறமைகளை நிரூபிக்கும் பயிற்சிகள் ஏவுகணை சோதனைகள் நடத்தப்பட்டன. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர் லிண்டா ரெனால்ட் இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ள 4 நாடுகளுக்கும் இடையே நம்பிக்கையை வலுப்படுத்த இப்பயிற்சி உதவும் என்று கூறியுள்ளார். இணைந்து செயல்படுவதன் மூலம் கடல்சார் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தில்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தில்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்துள்ளார். 3 நாள் பயணமாக தில்லி சென்ற தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அங்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் நிலவும் அரசியல் பிரச்சினைகள், பேரறிவாளன் வழக்கு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராம்நாத் கோவிந்தை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெள்ளியன்று சந்தித்து பேசியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மருத்துவ படிப்புகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்க முடியாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியுள்ளார். உதகை வந்த முதல்வர் அங்கு நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று ஏழை எளியோருக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பல கோடி ரூபாய் திட்டப்பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து கொரோனா தடுப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக அரசின் சிறப்பான நடவடிக்கைகளால் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து கட்டுக்குள் இருப்பதாக தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து 9 நடைபெறும் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பிறகு முடிவு எடுக்கப்படும் என்றார். மேலும் மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமே 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும், அரசு நிதியுதவி பெறும் மாணவர்களுக்கு இடம் வழங்கப்பட மாட்டாது என்றும் முதலமைச்சர் கூறினார். நீலகிரி மாவட்ட ஆய்வுப் பணிகளை முடித்துவிட்டு திருப்பூர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு ஆய்வு, தொழில் கூட்டமைப்பு, மகளிர் சுய உதவிக்குழு பிரதிநிதிகள் ஆகியோருடன் முதல்வர் ஆலோசனை நடத்தினார். பல கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். இருக்குமிடம் தேடி உணவு வந்தால் அதை சாப்பிடுவதில் கஷ்டம் இருக்காது. இதை உணர்ந்து சென்னை மாநகராட்சியில் 3 அம்மா நடமாடும் உணவகங்கள் சேவையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த வாரம் தொடங்கி வைத்தார். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் 407 உணவகங்கள் செயல்பாட்டில் உள்ளன. இந்நிலையில் கட்டுமான தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களும் பயன்பெறும் வகையில் அவர்கள் பணிபுரியும் இடத்திற்கே சென்று உணவுகளை வழங்க நடமாடும் அம்மா உணவகங்கள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி வட சென்னை, தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதிகளுக்கென 3 அம்மா நடமாடும் உணவகங்கள் சேவையை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் புதன்கிழமை தொடங்கி வைத்தார். இதற்கிடையே சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள 35,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட அதிநவீன பிராணவாயு கலனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 95 சிறப்பு மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விதமாக 8 பேருக்கு நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். இதேபோன்று ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 551 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் விதமாக 5 நபர்களுக்கு நியமன ஆணைகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணுவின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் தஞ்சாவூர் மாவட்டம் வன்னியக்குடியில் ஞாயிறன்று மாலை நடைபெற்றன. முதல்வர் பழனிசாமி மறைந்த அமைச்சருக்கு சென்னை மருத்துவமனையில் அஞ்சலி செலுத்தினார். சென்னையில் காலமான அமைச்சரின் உடல் அவரது சொந்த ஊரான தஞ்சாவூர் மாவட்டம் ராஜகிரிக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தினர்.
இதனைத் தொடர்ந்து வன்னியடி கிராமத்தில் அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெற்றது. முன்னதாக அமைச்சரின் மறைவுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்தனர். தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு நடவடிக்கையை தொடங்க அறிவிப்பு முறைப்படி வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மருத்துவ படிப்பில் மாணவர்கள் சேர்க்கை நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்க தாமதமானதால் மாணவர் சேர்க்கை நடவடிக்கை தாமதமானது. தற்போது ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதால் கலந்தாய்வு நடவடிக்கையை தொடங்க மருத்துவக் கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி மாணவர்கள் வரும் 12ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். 7.5% இடஒதுக்கீடு அடிப்படையில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கை நடத்தப்படும். இதற்கிடையே மருத்துவக் கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் சட்டம் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அரசின் தடையை மீறி வேல் யாத்திரை மேற்கொண்ட பிஜேபி மாநில தலைவர் முருகன் உள்ளிட்ட பிஜேபி நிர்வாகிகள் திருத்தணியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நவம்பர் 6ஆம் தேதி முதல் டிசம்பர் 6ஆம் தேதி வரை அறுபடை வீடுகளுக்கு வேல் யாத்திரை செல்வதாக பிஜேபி ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதாவது திருத்தணியில் யாத்திரையை தொடங்கி திருச்செந்தூரில் முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் கொரோனா அச்சுறுத்தல் காரணம் காட்டி வேல் யாத்திரைக்கு தமிழக அரசு அனுமதி மறுத்துவிட்டது. எனினும் தடையை மீறி யாத்திரை செல்ல திருத்தணிக்கு புறப்பட்டுச் சென்ற பிஜேபி தலைவர் முருகன் அங்குள்ள முருகப்பெருமான் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் வேல் யாத்திரை செல்ல முற்பட்ட முருகன் முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பிஜேபி மூத்த நிர்வாகிகள் சிபி ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, அண்ணாமலை உள்ளிட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய முருகன் இந்து மதத்திற்கு எதிராக செயல்படும் திமுக கூட்டணி கட்சிகளின் உண்மைத்தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டவே யாத்திரை நடத்துவதாக குறிப்பிட்டார். ஊழல் அதிகாரிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டால்தான் லஞ்சம் பெறுவது போன்ற குற்றங்கள் சரி செய்யப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களை கூடுதலாக திறக்க கோரிய வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திங்களன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் அளிக்கப்பட்ட அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதிகள் அதிருப்தியடைந்தனர். ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கவில்லை என்று தகவல் தெரிவித்துவிட்டு அடுத்த வரியில் லஞ்சம் வாங்கியதாக 150 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் கூறியிருப்பதை கண்டித்தனர். ஏமாற்றும் நோக்கில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கண்டித்த நீதிபதிகள் அப்பாவி விவசாயிகளிடம் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளை தூக்கிலிட்டால் என்ன என்று கேள்வி எழுப்பினர். லஞ்சம் வாங்குவது புற்றுநோயை விட கொடியது. லஞ்சம் நாட்டை புற்றுநோய் போல் அரித்துக் கொண்டிருக்கிறது என்றும் கூறிய நீதிபதிகள் ஊழல் அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது உள்ளிட்ட கூடுதல் விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். தீபாவளி பண்டிகை வரும் நிலையில் சொந்த ஊர் செல்லும் மக்களுக்காக சிறப்பு பேருந்துகள் வரும் 11ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் மாநிலம் முழுவதும் 14,757 பேருந்துகள் இயக்கப்படும் என்றார். அவற்றில் சென்னையில் இருந்து 3,510 சிறப்பு பேருந்துகள் உள்பட மாநிலம் முழுதும் மொத்தம் 8,757 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கொரோனாவை கருதி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 4,000 பேருந்துகள் குறைவாக இயக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சென்னையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் மாதவரம், கே கே நகர், தாம்பரம், பூந்தமல்லி மற்றும் கோயம்பேடு ஆகிய 5 இடங்களில் இருந்து இயக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்காக மொத்தம் 13 முன்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இணையதளம் மற்றும் செல்போன் ஆப் மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் கூறினார். தீபாவளி பண்டிகை முடிந்து ஊர் திரும்புபவர்களுக்காக வரும் 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தமிழகம் முழுதும் 8,026 சிறப்பு பேருந்துகள் உட்பட மொத்தம் 16,026 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். இதற்கிடையே தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலத்தை ஒட்டி
தேவைக்கேற்ப கூடுதலாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே வாரிய தலைவர் வினோத்குமார் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதைய கோவிட் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு முன்பதிவு வசதி இல்லாத பயணிகள் ரயில்கள் இயக்கப்படாது என்றார். திருமணம் மணமகனுக்கும் மணமகளுக்கும் மனமொத்து நடைபெற வேண்டும். இல்லையென்றால் மனமுறிவுதான் ஏற்படும். தாலி கட்டுவதற்கு முன்பு கூட பிடிக்காத மணமகனுடன் மனம் செய்து கொள்ள விருப்பமில்லை என்று முறித்து கொள்ளும் துணிச்சல் ஒரு சில பெண்களுக்கு மட்டுமே இருக்கும். அப்படி ஒரு நிகழ்வு உதகை அருகே நிகழ்ந்துள்ளது. மட்டக்கண்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரியாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மாப்பிள்ளைக்கும் திருமணம் நிச்சயம் செய்து ஊரறிய மனவிழா ஏற்பாடாகியது. வழக்கப்படி தாலி கட்டுவதற்கு முன்பு பெண்ணிடம் மணமகன் சம்மதம் கேட்க வேண்டும். அப்போதுதான் ஒரு பிரளயமே உருவானது. அதாவது தான் ஒருவரை நேசிப்பதாகவும் அவர் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து தாலி கட்டுவார் என்று கூறிய மணப்பெண் மணமகனை தாலி கட்டக்கூடாது என்று தடுத்துவிட்டார். வேறு வழியின்றி மணமேடையிலிருந்து வேதனையோடு மணமகன் எழுந்து செல்ல விழாவிற்கு வந்தவர்கள் மணமகளை வசைபாடி சென்றனர். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com